அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. நாங்க பக்கத்து தெரு தான், அதுக்குள்ள கருந்து எல்லாம் கத்துனாங்க. என்ன ஏதுன்னு போய் பார்க்கல. பாப்பா ஒரு சந்து இடுப்புக்குள்ள மண்ணுக்குள்ள கடந்துச்சு. நான் பார்த்தோன்னா தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் சார். இப்போ என்ன நினைக்கிறீங்க? ஓட இருக்கு சார். இப்போ என்ன நினைக்கிறீங்க? பாப்பா உயிர் பொழைச்சா போதுங்க சார். அவங்களாம் மனசு வச்சு எனக்கு கொடுத்தா போதும். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் உள்ள சுக்காம்பட்டி பகுதியில் கடந்த 22ஆம் தேதியன்று இரவில் குழந்தை எழும் சத்தம் கேட்டுள்ளது. இதனால் அக்கம் பக்கத்தில் உள்ள பெண் ஒருவர் சென்று பார்த்தபோது கழுத்து அறுபட்ட நிலையில் ஆண் குழந்தை ஒன்று இருந்ததாக சொல்லப்படுகிறது. நான் பார்த்தோன்னே என்ன நினைச்சீங்க? பிள்ளைய பார்த்தோன்னே எனக்கு பிள்ளைய பார்த்தோன்னே காப்பாத்தணும்னு தான் தோணுச்சு. அவங்கள மாதிரி நான் கத்திக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு தோணலை. இதனையடுத்து குழந்தைக்கு சிங்கம்புணரி அரசு தாலுகா தலைமை மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின் மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து விசாரித்த போலீசார் 18 வயது சிறுமி ஒருவர் 10 மாதங்களுக்கு முன்பாக கொத்தனாரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும், இது வெளியே தெரியாமல் மறைப்பதற்காக சிறுமி தனக்கு பிறந்த குழந்தையை கொல்ல முயற்சி செய்ததும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சிங்கம்புணரி போலீசார் கொத்தனாரை போக்சோ வழக்கில் கைது செய்தனர். மேலும் குழந்தையை கொலை செய்ய முயன்ற சிறுமியும் கைதாகி உள்ளார். அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி.